ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் வில்லியம் ஹாஸ்லெட் எழுதுன கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ப்ளே அப்படிங்கிற புக்குடைய சமரிய தேர்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஆல்ரெடி இதே புக் டைட்டிலில் ரெண்டு பார்ட் போட்டாச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டில் யூனிட் செவன் வரைக்கும் சமேஷன் கவர் பண்ணியிருப்போம் பார்ட் டூவில் எயிட்டில் இருந்து யூனிட் டுவெண்ட்டி வரைக்கும் சமேஷன் பார்த்துருப்போம் இப்போ பார்ட் த்ரீ இந்த வீடியோவில் ரிமைனிங் யூனிட்ஸ் பார்த்துடலாம் டுவெல்த் நைட் இதனுடைய சப் டைட்டில் அல்லது இன்னொரு டைட்டில்னே சொல்லலாம் வாட் யூ வில் ஹேஸ்லெட்டை பொறுத்தளவில் ஷேக்ஸ்பியருடைய மோஸ்ட் டெலைட்ஃபுல் காமெடிஸில் இதுவும் ஒன்று இந்த டுவெல்த் நைட் அப்படிங்கிற பிளே ஃபுல் ஆஃப் ஸ்வீட்னஸ் அண்ட் ப்ளஸ் பிளஸண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு காமெடி அப்படிங்கிற ஜான்ராவ்கே இந்த பிளே வந்து ஒரு குட் நேச்சர்ட் ப்ளே அப்படின்னு சொல்கிறாரு ட்வெல்த் நைட் அப்படிங்கிற இந்த பிளேயில லிட்டில் சட்டையர் இருக்குது அண்ட் நோ ஸ்ப்ளீன் அப்படின்னா பேட் டெம்பர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிளேயுடைய எய்மே லுடிக்குரஸ் தேன் ரெடிக்குலஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ரொம்ப காமிக்கலாக அம்யூசிங்காக இருக்குமே தவிர கன்ஃபியூசிங்காக இருக்காது ஷேக்ஸ்பியருடைய காமிக் ஜீனியஸ் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி வந்து பி கூட கம்பேர் பண்ணுறாரு பீக்கு எப்படி ஸ்வீட்ஸ் லைக் அந்த எக்ஸ்ட்ராக்டிங் எபிலிட்டி இருக்கு இல்லையா வீட்ஸ் ஆர் பாய்சன்ஸ் அதுலருந்து கூட அந்த ஸ்வீட்னஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கிற மாதிரி ஷேக்ஸ்பியரோடைய ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு குறிப்பா இந்த பிளேயை காமெடி ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் லைஃப்னு சொல்றாரு இதே மாதிரியான சீக்வன்ஸ் அதாவது ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து கான்கிரி வெச்சர்லி வேன் ப்ரோ கிட்ட பார்க்கலாம் அப்படின்னும் சொல்கிறாரு ஏன்னா விட் அண்ட் சட்டையர் அப்படிங்கிற காம்பனண்ட் ரொம்பவே இருக்கும் பட் மாடர்ன் காமெடியை பொறுத்தளவில் இந்த காமிக் கேரக்டர்ஸோடைய கேரக்டரைசேஷன் நேச்சுரலாகவும் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும் பட் காமெடி அதில் இருக்காது ரொம்பவே சென்டிமெண்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஷேக்ஸ்பியரோடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து செவன் அப்புறம் மொலையர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் மொலையருடைய அப்ரோச் வந்து ரொம்பவே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது ஷேக்ஸ்பியரை காட்டிலும் அப்படின்னு சொல்கிறாரு ஷேக்ஸ்பியருடைய காமெடி ஃபுல்லாக பேஸ்டரல் அண்ட் போய்டிக் கேஸ்டிங்காக இருக்கும் சொல்லிவிட்டு குறிப்பாக அந்த க்ளவுன் கேரக்டர் இந்த பிளேயில் காமெடியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வர பார்க்குறாரு மோரோவர் வயலாவுடைய கேரக்டருடைய ஸ்வீட்னஸ் ஸ்பாயில் ஆகாத படிக்க அந்த க்ளவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாரு ஸோ அதே ஹவுஸில் தான் மல்வாலி இருப்பாங்க அப்புறம் அந்த கவுண்டர்ஸ் மரியா சார் டோபி அப்புறம் சார் ஆண்ட்ரூ ஆங்கியூஷிக் இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் காமிக்கல் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்வீட்னஸ் ஸ்பாயில் ஆகாமல் ஷேக்ஸ்பியர் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க டுவெல்த் நைட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேயோடைய சீக்ரெட் சாம் யார் அதாவது கிரேட் அட்மரேஷன் யார் அப்படின்னா வயலாவுடைய கேரக்டர் தான் குறிப்பாக ஷேக்ஸ்பியர் காமெடியில் ஜீனியஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை கார்டன் சீனை கோட் பண்ணுறாரு கார்டன் சீனில் மெல்வேலியோ லெட்டரை பிக் பண்ணுற அந்த மொமெண்ட் கூட காமிக்கலாக இருக்கும் சிலர் வந்து ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி தான் நல்லா எழுதியிருக்காரு காமெடியை காட்டிலோன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சீன்ஸ் ஷேக்ஸ்பியர் ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடும் அப்படின்னு ஹேஸ்லட் சொல்கிறாரு இந்த பிளேயை அளவில் மெல்வாலியோ ட்ரீட் பண்ணுற விதம் கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சாலும் இந்த பிளே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸோட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் எப்படின்னா ஒலிபியா வந்து சிசாரியா அலோவ் பண்ணுவாங்க பட் அவங்கள மாதிரி இருக்கிற சபாஸ் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி டியூக் வந்து வய அலுவை லாஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிறாரு நெக்ஸ்ட் த டூ ஜென்டில் மென் ஆஃப் பெரோனா இதுவும் காமெடி தான் பட் பொறுத்த அளவில் லூஸ்லி ஸ்கெட்ச்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாவலாக ட்ரமேட்டைஸ் பண்ண மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப எஃபோர்ட்லாம் போட்டது கிடையாது லிட்டில் லேபா தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு பட் அதில் அவர் யூஸ் பண்ணியிருக்க மேசேஜ் எல்லாமே ஹைலி பொயிட்டிக்கல் ஸ்பிரிட் இருக்குது ஹியூமர் எலமெண்ட்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அன்டவுட்டட்லி ஷேக்ஸ்பியருடைய அந்த ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ போப்புடைய வேர்ட்ஸ் அதாவது அவருடைய அப்ரோச் டுவேர்ட்ஸ் இந்த பர்டிகுலர் பிளேயை கோட் பண்ணுறாரு யா அவர் சொன்ன மாதிரி த டூ ஜென்டில்மேன் ஆஃப் வேரோனால் வந்து காமெடி வந்து லெஸ் ஃபிகரேட்டவ் தான் பட் ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு இந்த பிளேயை பொறுத்தளவில் ரொம்பவே டெண்டர் சீன் ரொம்ப எமோஷ்னல் சீக்வன்ஸ் இருக்கிற சீன் அப்படின்னா ஜூலியாவும் அவளுடைய மெய்டும் கான்வெர்ஸ் பண்ணுற அந்த கான்வர்சேஷன் தான் அதில் அந்த மெய்ட் வந்து இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஜூலியா கிட்டே சொல்லும்போது அதை அவங்களுக்கு வாங்கி படிக்கணும்னு தோணும் பட் ப்ரிட்டன்ஷனாக அது வேண்டாகிற மாதிரி அவங்க இக்னோர் பண்ணுவாங்க ஸோ அந்த மெய்ட் முன்னாடியே அந்த லெட்டர் அவங்க கிழிச்சும் போட்டுருவாங்க பட் மெய்ட் போனக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்து அவங்க ஒட்டி வச்சு படிக்க நினைப்பாங்க இந்த டெண்டர்னஸ் கேரக்டரை வில்லியம் ஹாஸ்லெட் இமோஜனுடைய டெண்டர் நேச்சரோட கம்பேர் பண்ணுறாரு ஸோ இன்னொரு சீக்வென்ஸில் ப்ராட்டியஸ் ஜூலியாவை பார்க்க வரல அதாவது அவர் மறந்துட்டாரோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க சுச்சுவேஷனில் லூசுடைய அட்வைஸை கேட்டு டிஸ்கைஸில் தன்னுடைய லவரை தேடி ஜூலியாக போவாங்க இதெல்லாமே அவங்களுடைய டெண்டர்னஸ் கேரக்டரை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹாஸ்ட் சொல்கிறாரு மில்டன் ஷேக்ஸ்பியரை அட்மையர் பண்ணதை இந்த இடத்துல கோட் பண்ணுறாரு ஸோ மில்டனுடைய ப்ரைஸ் பாருங்கள் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ஷேக்ஸ்பியர் ஃபேன்சிஸ் சைல்ட் வாபல்ஸ் ஹிஸ் நேட்டிவ் நேட்டிவ்வுட் நோட்ஸ் வைல்டு ஸோ ஹாஸ்லெட் பாயிண்ட் ஆஃப் வியூ படி மில்ச்சன் பிரைஸ் பண்ணதை விட ஷேக்ஸ்பியர் அந்த ப்ரைஸிங்க்கு டிசர்விங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் பிளே த மர்ச்சன்ட் ஆஃப் வெனஸ் இந்த பிளேல நிறைய இந்த சேஞ்ச் ஆஃப் மேனர்ஸ் அப்புறம் ஷேக்ஸ்பியர் ஆடியன்ஸ்க்கு காட்டியிருக்காரு குறிப்பா ஷைலாக்குடைய கேரக்டர் மூலியமா அவரை பொறுத்தளவு அவர் ஜூ இல்லையா அவரை பொறுத்தளவுல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட மென்டாலிட்டி ஸோ ஹேஸ்லெட் என்ன சொல்கிறாரு பாருங்க ஷைலாக் இஸ் அ குட் ஹேட்டர் நோ லெஸ் சென்ட் அகெயின்ஸ்ட் தென் சென்னிங் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த பிளேயை பொறுத்த அளவில் டீப் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக ஷைலாக்குடைய அப்ரோச் ஆண்டனியோ அந்த கேத்தலிக் மர்ச்சன்ட் மேலே நடந்துக்கிற விதத்தை பற்றி சொல்கிறாரு ஏன்னா அந்த ஆண்டனியோங்கிற கேரக்டர் வந்து சொசைட்டிலே ஒரு ரெஸ்பெக்டபுள் மர்ச்சன்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேயை பொறுத்த அளவில் ஹேஸ்லெட் அந்த ட்ரையல் சீனை சொன்ன நினைக்கிறாரு போஷியா அந்த ட்ரையல் சீனில் டேக் பார்ட் பண்ணுறத ட்ராமாட்டிக் ஸ்கில்லே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னோ அந்த சீக்வன்ஸில் விட்டும் ஐரணியும் மிக்ஸ் பண்ணி ஷேக்ஸ்பியர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு குறிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஹோப்பும் ஃபியரும் ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்ருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு அந்த ட்ரையலை பொறுத்தளவில் நம்ம ஷைலாக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷனோடு தான் இருப்பார் ஸோ அதனால் இப்போ போர்ஷியா எது கொடுக்க ரெடியாக இருந்தாலும் வேண்டாம் எனக்கு ரிவெஞ்ச் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அஸ்டபானாக இருக்கிற கேரக்டர் தான் ஷைலாக் நெக்ஸ்ட் வில்லியம் ஹாஸ்லெட் போர்ஷியா வந்து நம்மளை பொறுத்தளவு ஒரு பெரிய ஃபேவரேட் கேரக்டர்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் அவங்களுடைய மெய்டான நெரிசாவும் இருந்தாலும் இந்த பிளேயை பொறுத்த அளவில் அவங்களுடைய அந்த சிவில் டாக்டர் அப்படிங்கிற பொசிஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரையல் சீனில் அவங்க பேசின அந்த மர்சி ஸ்பீச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பட் அந்த ஸ்பீச்சை காட்டிலும் ஷேக்ஸ்பியருடைய நிறைய ஒர்க்கில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைனர் ஸ்பீச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு நெக்ஸ்ட் அந்த பிளேயை அளவில் அந்த கேஸ்கெட் சீனெல்லாம் அட்மையர் பண்ண முடியாது குறிப்பாக அந்த பிளாக் பிரின்ட்ஸ் வர்றது அப்புறம் அந்த மொரிஷியஸ் அப்பியர் ஆகிற அந்த காஸ்கட் சீன்லாம் அட்மையர் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேவில் ஜெரி சாரி ஜெசிகா கேரக்டர் அவங்க அப்பாவை டிசீவ் பண்ணிட்டு அப்பாட்டை உள்ள திங்ஸ் எல்லாம் ரா பண்ணி லாரன்ஸாக கூட வராங்க இல்லையா அந்த கேரக்டரைசேஷனே நல்லா தான் இருக்குது என்ன அவங்க சீட் பண்ணாமல் அப்பாட்ட உள்ள திங்ஸை ரா பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஜெஸிகாவுடைய கேரக்டரை பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு கேரக்டரான லேண்ட்ஸ்லாட் அந்த ஜூட இசை இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு ஹானஸ்ட் மேனாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பார் பட் அவருக்குமே ஒரு டைலமாக வரும் இல்லையா ஒரு சர்டன் பாயிண்ட்டில் மாஸ்டரோட சர்வீஸ் விஸ் பிடிக்காமல் இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மொமெண்ட் வந்து ரொம்பவே ஹியூமரஸாக இருக்குது அப்படின்னு ஹாஸ்லட் சொல்கிறாரு இந்த பிளேயை பொறுத்த லெவலில் கிராஷியானோ ரொம்பவே அட்மையரபிள் சபார்டினேட் ஜெஸ்டர் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு கிராஷியானோடைய ஸ்பீச்சில் விஸ்டம் ஃபிலாசபி ஆஃப் லவ் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னோ சொல்கிறாரு இன்னொரு விஷயமா அந்த லாஸ்ட் சீன் போர்ஷியாவும் அவங்களோட சவண்டான நெரிசாவும் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு எதிராக ரிட்டன் பண்ணுற சீக்வன்ஸில் பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்ப அம்யூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே பாய்டிக்காக இருக்குது அப்படின்னு ஹாஸ்லெட் கம்ப்ளீட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் த விண்டர் டேல் இதில் வில்லியம் ஹாஸ்லெட் போப்புடைய அதே டவுட்டை இவருமே ஒரு ஷாக்கிங் எலமெண்ட்டாக பார்க்குறதா சொல்கிறாரு என்ன அப்படின்னா தேர்ட் ஆக்ட்டுக்கும் ஃபோர்த் ஆக்ட்டுக்கும் நடுவில் இந்த பிளேயை பொறுத்தலாம் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் கழிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும் தேர்ட் ஆக்ட்டில் ஆன்டி வந்து அந்த இன்ஃபேண்ட் அப்பாடிட்டாவை பொஹிமியாவுடைய சீ கோஸ்ட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ ஃபோர்த் ஆக்ட்டில் சிக்ஸ்டீன் இயர்ஸ் கழிச்சு அவங்க பெரிய பிள்ளையாடுறாங்களே அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகும் இது வந்து நிறைய டவுட்ஸாக கொடுத்துருந்தாலும் ரொம்ப என்டர்டைனிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதில் எல்லா எலமெண்ட்ஸும் கம்போஸ் ஆகிருக்குங்கிறாரு குறிப்பாக ரொமான்டிக் சீக்வென்ஸாக இருக்கட்டும் காமிக் ஹியூமராக இருக்கட்டும் ட்ராஜிக் பேஷனாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக பிளண்டாக இருக்கணும் லியாண்டர்ஸுடைய ஸ்பீச் வந்து அவருடைய தாட்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற அந்த பெயின்ஃபுல் ஸ்ட்ரகிளை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஹேஸ்லட் சொல்கிறாரு த விண்டர்ஸ் பொறுத்த பொறுத்தளவில் ஹர்மியோன் அப்படிங்கிற கேரக்டர் கேரக்டரைசைஸ் பண்ண விதம் வந்து ஒரு செயிண்ட் லைக் கேரக்டர் அந்த அளவுக்கு பேஷன்ஸ் உடையவங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இந்த பிளேயோடைய எண்டில் வந்து ஹேர்மியோன் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்களுடைய குழந்தைக்கிட்ட வந்து ஒரு லாங் செப்பரேஷனுக்கு அப்புறம் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் அது வந்து கா ஆடியன்ஸ்க்கு அஸ் அன் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு அஃபெக்டிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிளேயை பொறுத்தளவில் கெமிலியோ அப்புறம் அந்த ஓல்டு ஷெப்பர்ட் அவருடைய சன் எல்லாமே சபார்டினேட் கேரக்டர்ஸ் தான் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லிட முடியாது பிளாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க ரொம்ப லீஸ்ட் கேரக்டர் அப்படின்னா ஆர்டோ லக்வர்ஸ் சொல்லலாம் ப்ளசன்ட்டான கேரக்டர் ஒரு ரோக் மாதிரி இதில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருப்பார் ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங் பிளேஸ் அப்படின்னா த வின்டர் டேயில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்லெட் வந்து அவர் பீரியடில் நடந்த அந்த பிளே பர்ஃபார்மர்ஸ் அப்புறம் அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ண விதத்தை ஷேர் பண்ணுறாரு வில்லியம் ஹாஸ்லெட்டும் மிஸ்ஸஸ் ஜார்டனும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் மிஸ்ஸஸ் சிடியான்ஸ் வந்து ஹாமியான் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க லியாண்டர்ஸாக மிஸ்டர் கம்பிள் ப்ளே பண்ணியிருக்காரு ஆட்டோ லைக்வர்ஸாக பேனிஸ்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஓல்ட் ஆயிடுறோம் பட் ஷேக்ஸ்பியர் எழுதுன அந்த ஒர்க் வந்து நேச்சர் மாதிரி எப்பயுமே எங்காக இருக்குது குறிப்பாக ஃப்ளாரிசல் அண்ட் படிட்டா உடைய அந்த லவ் சீக்வென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரிங் சீசனை திரும்ப வந்த மாதிரி நம்ம வெல்கம் பண்ணுறோம் ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து த விண்டர் ஸ்டேரில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ஹாஸ்டெட் சொல்கிறாங்க இந்த பிளேயில் இன்னொரு சீனில் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளாரிசலுடைய அப்பா அதாவது கிங் இருக்கார் இல்லையா அவர் வந்து டிஸ்கைஸ் பண்ணி வந்து தன்னுடைய சன்னான ஃப்ளாரிசல்க்கும் பாடிட்டாவுக்கும் நடக்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த வருவார் ஸோ தன்னுடைய பையன்கிட்டயே நான் தான் டிஸ்கைஸில் வந்தேன் அப்படின்னு காட்டுற சீன் வந்து ரொம்ப டெலிஷியஸ் தான் இருக்குது சாரி அந்த என்கேஜ்மெண்ட்டை நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா அந்த சீன் வந்து ஒரு டெலிஷியஸ் சீன் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே மெரிமெண்ட் ஹாப்பினஸை கொடுக்குற சீன் அந்த சீன் வந்து ஃபாதர் தன்னுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி ஃப்ளாரிசலுக்கும் பாடிட்டாவுக்கும் நடக்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த வருவார் ஸோ அது வந்து ஒரு டெலிஷியஸினை இன்ட்ரப்ட் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னு ஹஸ்லட்டோடைய ஒப்பீனியன் இந்த பிளேயில் பாட்டிட்டா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ஷெப்படஸ் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா இமீடியேட்டாக அவங்க வந்து ஹாமியோனுடைய டாட்ராக அந்த பிளேயோடைய முடிவில் அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் நடக்கும் ஸோ ஷெப்பாடாஸாக இருக்கும்போது பாடிட்டாவுடைய யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் அவங்க வந்து ப்ரின்ஸஸ் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் ஒரு ஃபைன் ரொமான்ஸ் ஆஃப் போய்ட்ரி அந்த பொயட்ரிக் லாங்குவேஜ் வந்து கோட் எட்டிகட்டை டெபிக் பண்ணுற மாதிரி ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹாஸ்லெட் அப்ரிஷியேட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ப்ளே ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் ஷேக்ஸ்பியர் எழுதின காமெடிஸில் மோஸ்ட் ப்ளீஸிங்கான காமெடிஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிளேயை பொறுத்தலாம் அந்த ஹெலன்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸாகவும் டெலிகேசியோட டெலிகசியோட ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப க்ரிட்டிக்கலான பொசிஷனில் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் கூட நம்ம ஹெலன் பிளேஸ் பண்ணப்பட்டாலும் அந்த ஃபீமேலுக்கு உண்டான மாடஸ்டி மீறப்படாமல் கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கிங்கோடைய ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸ்க்கு நம்ம பெட்ராம் கூட ஹெலன் போகிற மாதிரி இந்த பிளே பிகின் ஆகும் பெட்ராம் ஹெலன் ஹெலன் லவ் பண்ணாலும் பெட்ராமை பொறுத்தளவில் ஹெலன் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கீழே இருப்பாங்க அதனால அவங்க அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க பட் கிங்கை கியூர் பண்ணதுக்கப்புறம் கிங் வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுப்பாங்க நீ யாரை கோர்ட்டில் மேரேஜ் பண்ண நினைக்கிறியோ அவங்கள நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹெலனுடைய ஆப்ஷன் பெட்டராமாக இருப்பார் இந்த சீக்வென்ஸில் ஹெலனுடைய கேரக்டாக கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த பிளேயில் இன்னொரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் பெட்ராம் வந்து டயானா பின்னாடி போய்ட்டுருப்பார் ஸோ டயனா அப்படிங்கிற அந்த கேரக்டர்கிட்ட நம்ம ஹெலன் வந்து நடந்த விஷயத்தெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட லைஃப்க்கு டயனாவால் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அவங்களும் அதுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் டயானாவுடைய பிளேஸ்க்கு டயானா மாதிரி நம்ம ஹெலன் வந்து டிஸ்கைஸ் பண்ணியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா பெட்டராக வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி நீ என்னுடைய குழந்தைய வந்து நீ பத்துக்கணும் மொரோவர் என்னோட ஃபேமிலி ரிங் வாங்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பார் இதெல்லாம் டயனாக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஹெலன் வந்து டயனாவுடைய பிளேஸில் ஒரு ரோல் ரிவர்சல் மாதிரி அவங்க டிஸ்கைஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பெட்டராக வந்து இந்த பிளேயில் ஒரு சர்டைன் பாயிண்டில் டயனா பின்னாடி போயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சீக்வென்ஸ்லாம் நம்ம ஹெலனுடைய இன்னசென்ட் ஹார்ட்டை க்ளியராக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஹாஸ்லெட் சொல்கிறாரு இந்த பிளேயோடைய முடிவில் ஒரு ஓல்டு லார்டு லாஃப்யூ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தன்னுடைய டாட்ரை பெட்ராம்க்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியராக வருவார் அவருடைய கேரக்டரைசேஷன் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இந்த பிளேயை பொறுத்தளவில் அப்படிங்கிறாரு இந்த பிளே வந்து பொக்காஷியோடய ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரிஜினல் ஒர்க் காட்டிலும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்டாக காமிக்கல் ஸ்பிரிட் ஆட் பண்ணி ஷேக்ஸ்பியர் ட்ரமேடைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு எல்லா ஆத்தர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஹோமருடைய ஒர்க் வந்து மோஸ்ட் ஒரிஜினல் பிளேஜரிசம் கிடையாது பட் வச்ச ரைட்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளேஜரிசமே ட்ரைஸ் அவுட் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு தான் எழுதியிருப்பாங்க அது வந்து ட்ரமெட்டிக்காக இருக்கலாம் அல்லது நெரட்டிவ் பார்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு எக்ஸாம்பிளாக ட்ரைடெல்லாம் சொல்கிறாரு அப்புறம் சாஷர் கூட அவருடைய நைட் ஸ்டேயில் வந்து டி கேமரான்னு த ஸ்டோரி ஆஃப் கிரிசல்டா அதிலிருந்து பாரோ பண்ணியிருக்காரு ஸோ அந்த நைட் ஸ்டேலோட இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸாக பேலமன் அண்ட் ஆர்கைட் உடைய சைடு அப்படிங்கிற போயத்துலருந்து இருக்குது அப்படின்னு ஹாஸ்லெட் சொல்றாரு எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாரு பாருங்க ஷேக்ஸ்பியருடைய காமெடிஸ் அப்படின்னா சில வர்க் இருக்கு அதுல இருந்து ஒரு ஒர்க்கை நீங்க பிரிக்க நினைச்சிங்க அப்படின்னா அது இதுவா தான் இருக்கும் லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட் தான் ஏன்னா இதில் வந்து நிறைய ரிலக்டன்ட் பார்ட் இருக்கு குறிப்பா டான் ஆட்ரியானோ அவருடைய பேஜ் கூட அவர் நடந்துக்கிற அந்த நான் சென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் கியூரேட்டாக வர்ற நத்தானியல் ஸ்கூல் மாஸ்டராக இருக்கிற ஹால் ஆஃப் ஃபேன்ஸ் இந்த பிளேயில் வர்ற கிளவுனாக காஸ்டட் வர்றார் இல்லையா அப்புறம் அந்த கான்ஸ்டபிளாக வர்ற டல் கேரக்டர் இவங்களுடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே அன்பில்லிங்காக ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி ஹேசிட் சொல்றாரு இதில் வர்ற அந்த ப்ரவுன் அப்படிங்கிற கேரக்டர் அவர் வந்து பைரன் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப அக்கம்ப்ளிஷ்டான கேரக்டர் தான் பட் ஸ்டேஜில் அப்பியர் ஆகும்போது அவரோட ஃபெல்லோ கோட்டிவ்ஸ் இல்லாமல் அவரால் அப்பியர் ஆக முடியாது அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் பண்ணியிருக்காரு இந்த ஹோல் பிளேயே அப்படி தான் இருக்கும் இந்த பிளே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கோர்ட்டுடைய மேனர்ஸ் அப்புறம் கோர்ட்டுடைய லா எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிளேயில் ஹாலோஃபர்ன்ஸோடைய டயலாக் டெலிவரி அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் வந்து நிறைய ஃபேஷனபிள் ஜர்கன்ஸை ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு குறிப்பாக இதில் வர்ற சாலிலக்கி அந்த லேடி அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் குயின் எலிசபெத் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹேஸ்லிட் சொல்கிறாரு இதில் உள்ள எல்லா கேரக்டர்ஸையும் சொல்லிடுறாரு பைரன் லாங் வைல் டுமைன் அப்புறம் ரோசாலன் அவங்களோட கன்சென்ட் இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது எப்படி இருக்குது இதெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது ஒருவர் இந்த பிளே வந்து ஒரு குக்கு சாங்கோட கம்ப்ளீட் ஆகுது இதுக்கு மேலே இந்த பிளேயை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹேஸ்லிட்டே சொல்லிடுறாரு அதை என்ன சொல்கிறாரு பாருங்க த வேர்ட்ஸ் ஆஃப் மெர்குரி ஆர் ஹாஷ் ஆஃப்டர் த சாங்ஸ் ஆஃப் அப்பலோ ஸோ நோ மோர் க்ரிட்டிசிசம் ஆன் திஸ் பிளே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளே ஆன மச் அடோ அபவுட் நத்திங் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு டில் டேட் இப்போ வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற அட்மயரபிள் காமெடி அப்படின்னா மெச்சோர்டோ அபோட்னத்திங்க தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேட்டட் கேரக்டர்ஸாக மிஸ்டர் கேரிக்ஸ் பெனிடிக் அப்புறம் மிஸ்ஸஸ் ஜார்டன் ஏன்னா அந்த மிஸஸ் ஜார்டன் தான் பீட்ரைஸ் கேரக்டரை ரொம்ப அழகாக என ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிளேயை பொறுத்தளவில் த ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் அவங்களோட பியூட்டியாக இருக்கட்டும் டெண்டர்னஸாக இருக்கட்டும் லவக்காக அவங்க போராடுற விதமாக இருக்கட்டும் அவங்களுடைய கேரக்டர் தான் பெஸ்ட் அப்படின்னு ஹாஸ்லெட் சொல்கிறாரு இந்த பிளேயில் வந்து கவுண்ட் கிளாடியோ அப்படிங்கிறவங்க ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை லவ் பண்ணுவாங்க பட் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கிற டைமில் ஹீரோ வந்து பியூரான லேடி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சஸ்பெக்ட் பண்ண இந்த பிளேயோடைய வில்லனான டான் ஜான் பண்ணி விட்ருவார் ஸோ மேரேஜ் செரிமனி அப்போவே அந்த பிளான் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி வில்லன் இந்த பிளேயோடைய வில்லன் டான் ஜான் கிரியேட் பண்ண உடனே அந்த பிளேயில் இருக்கிற ரிமைனிங் கேரக்டர்ஸ் என்ன பிளாட் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாடியோவுக்கு ஒரு நல்ல பாடம் டீச் பண்ணுறதுக்கு ஹீரோ அப்படிங்கிற இந்த கே லேடி கேரக்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு ஷாக்கில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளேயோடைய பிளாட்டு பட் லேட்டராக அந்த கவுண்டர் கிளாடியோ அவருக்கு உண்மை தெரிய வந்து அந்த ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர் தன்னால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்ரெட் பண்ணி ஆன்டனியோடைய டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவார் லியான்டோவுடைய பொண்ணு தான் ஹீரோ ஸோ லியான்டோவே இதுக்கு ஓகே சொல்லிடுவார் பட் அந்த ஹீரோங்கிற லேடி வந்து இறக்கல இல்லையா ஸோ அவங்க எண்டில் திரும்ப பிளேயில் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய ரெஸ்டரேஷன் திரும்ப அந்த பிளேக்கு வர்றது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஹாஸ்ட் சொல்கிறாரு பட் அந்த ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர் இருக்காங்க இல்லையா லேடி இருக்காங்களே அவங்களோட இன்னசென்ட் கேரக்டர் வந்து அவங்க வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு பொண்ணு அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு பொறுத்த பொறுத்தளவில் இந்த பிளேயில் இன்னும் முக்கியமான ப்ரின்ஸிபல் காமிக் கேரக்டர்ஸ் அப்படின்னா பெனிடிக் அப்புறம் பீட்ரைஸை சொல்லலாம் ஸோ ஷேக்ஸ்பியருடைய ஒர்க் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ஹாப்பி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது போக கேரக்டர்ஸ் இந்த பிளேயிலருந்து டாக் பெரி வேர்ஜர்ஸ் இவங்களை எல்லாமே ஷேக்ஸ்பியர் எந்த டவுட்டும் இல்லாமல் அவருடைய ரியல் லைஃப்பில் இருந்து காப்பி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஹேஸ்லெட் சொல்கிறாரு ஏன்னா அவருடைய எல்லா பிளேஸ்லையுமே ஹையஸ்ட் ஆஃபிஷியல் ரேஞ்ச்ல இருந்து லோவஸ்ட் பீப்புள் வரைக்கும் கேரக்டர்ஸாகவே ஷேக்ஸ்பியர் அவருடைய பீரியட கண்டெம்பரரி வச்சுட்டு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அவருடைய பிளேயில் ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஹாஸ்லெட் அப்ரிஷியேட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் பிளே ஆஸ் யூ லைக் இட் இதுல இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டனை அனதர் ஆர்கேடியா அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஒரு பேஸ்டரல் ட்ராமா ஷேக்ஸ்பியரோடைய கேரக்டர்ஸ்லேயே காண்டெம்ப்ளேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல நினச்சோம் அப்படின்னா ஜாக்வோஸை மட்டும்தான் சொல்லலாம் காண்டம்ப்லேட்டிவ் அப்படின்னா ஒரு ப்ரீ ஆக்கியூபைட் மைண்ட் செட் ஒரு மெலான் கலிக் ஸ்டேட்டில் இருக்கிறது அந்த ஜாக்வெஸுங்கிற கேரக்டர் தான் ஏன்னா அவரை நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் பட் எதுவுமே செய்ய மாட்டார் இல்லையா அதை தான் ஹேஸ்லெட் சொல்கிறாரு அவரை பிரின்ஸ் ஆஃப் ஃபிலசாஃபிக்கல் ஐடஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு மோர் ஓவர் ஹேஸ்லெட் ஜாக்வஸை ஹி கேன் சக் மெலான் கலி அவுட் ஆஃப் அ சாங் அஸ் வீசில் சக்ஸ் எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிவிட்டு த மோட்லி ஃபூல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு இந்த பிளேயில் இருக்கிற இன்னொரு கேரக்டரான சீலியாவை அந்த சைலண்ட் அண்ட் ரிட்டையர்ட் கேரக்டர் அப்படின்னும் அந்த ரெண்டு கசன் சீலியாவுக்கும் நம்ம ரோசாலண்ட்க்கும் நடுவில் இருக்கிற அந்த மியூச்சுவல் அஃபெக்ஷன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் முக்கியமான கேரக்டரான டச் ஸ்டோனை பற்றி சொல்கிறாரு அவரை ரேர் ஃபெல்லோ அப்படின்னும் மிக்சர் ஆஃப் ஏன்ஷியன் சினிக் ஃபிலாசபர் வித் மாடர்ன் பஃபோன் அப்படின்னு சொல்கிறாரு டச் ஸ்டோன் அப்படிங்கிற கேரக்டரால் மட்டும்தான் ஒரு மிஸ்டேக் நடந்தது அப்படின்னா அதை வந்து ரொம்ப நாலெஜபுல்லாக யோசிக்க முடியும் அதே மாதிரி ரொம்ப விட்டியான மொமெண்ட்டை கூட ப்ராப்ளமேட்டிக்காக மாற்றுறது டச் ஸ்டோனால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு டச் ஸ்டோனுடைய லவ் ஆத்ரே மேலே இருக்கிறது கூட ஒரு டிகிரி ஆஃப் ரெடிக்குல் தான் மோரோவர் இந்த பிளேயை த மோஸ்ட் டெலைட்ஃபுல் டு த ரீடர்ஸ் ரெக்கலெக்ஷன் அப்படின்னு ஹேஸ்லட்டை சொல்கிறாரு இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கிறதா நம்ம ஹேஸ்லெட் சொல்கிறாரு குறிப்பாக ஆர்லேண்டோ ஆடம் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் அப்புறம் டியூக்கு கிட்டே போய் ஓல்டு மேன்காக ஃபுட்டு கேட்குற விஷயம் அப்புறம் டியூக் வந்து கண்ட்ரி லைஃப்பை டிஸ்கிரைப் பண்ணுற மொமெண்ட்டு ஜாக் வந்து அந்த ஊண்டட் டீரை பற்றி ஃபீல் பண்ணி சொல்கிற மொமெண்ட்டு அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்டை இம்ப்ரஸிவாக இருக்குது அப்படின்னு ஹேஸ்லெட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு லவர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோசாலன் டிஸ்கிரைப் பண்ணுற விதம் ஆலிவருடைய நெக்கில் இருக்கிற அந்த ஸ்னேக்கை பிக்சரைஸ் பண்ண விதத்தை பற்றி அட்மையர் பண்ணுறாரு தூங்கிக்கிட்டு இருக்க ஆலிவரை லைனஸ் அட்டாக் பண்ண இல்லையா அந்த மொமெண்ட்டை ஹேஸ்லெட் கோட் பண்ணுறாரு அப்புறம் டெக்ஸ்டோன் வந்து ஒரு கிட்ட கண்ட்ரி லைஃப் பெருசாக சிட்டி லைஃப் பெருசாங்கிற மாதிரி ஒரு லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஹாஸ்லெட்டை நெக்ஸ்ட்டு ப்ளே த டேமிங் ஆஃப் த ஷூ ஷேக்ஸ்பியரோடைய காமெடிஸ்லேயே ரெகுலர் பிளாட்டோட டவுன் ரைட் மாரலோடு இருக்கிற காமெடிஸில் இந்த டைமிங் ஆஃப் த ஷூ கூட ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு ஹாஸ்லெட்டை பொறுத்தளவில் இந்த பிளே வந்து ஆஃப் பஸ்ஸில் அனிமேஷன் அண்ட் ரேப்பிடிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ப்ளேயில் பெட்ராஷியோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ஹானஸ்ட் ஃபெல்லோ தான் பட் ஒரு அவனோட சென்ஸை பொறுத்தளவில் ஒரு மேட் மேன அப்படின்னு சொல்றாரு இந்த பிளேல கேத்தரன் அப்படிங்கிற கேரக்டருடைய சுச்சுவேஷன் தான் பிளேயர் பொறுத்தளவுல கொஞ்சம் புவர் பேத்தட்டிக்கா பிரசன்ட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் பட் ஹியூமர் அப்படிங்கிறது பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாரு ஹாஸ்லெட் இந்த டைமிங் ஆஃப் த ஷூவை ப்ளே வித் இன் அ ப்ளே அப்படின்னு சொல்றாரு இந்த பிளே வந்து ஸ்லை அப்படிங்கிற கேரக்டருடைய பெனிஃபிட்காக அதாவது அவரை வந்து லார்டு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ண வச்சுருப்பாங்க ஸோ அந்த ட்ரங்கல் இருந்து முழிச்சு பார்த்த அந்த கேரக்டர் ஸ்லையை நம்ப வைக்கிறதுக்காக இந்த பிளே வந்து என்னாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹாஸ்லெட் சொல்கிறாரு நெக்ஸ்ட் பிளே மெஷா ஃபார் மெஷ இதை வந்து ஃபுல் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு இதில் ஏஞ்சலோவுடைய கேரக்டரை கிரேட்டர் பேஷன் ஃபார் ஹைப்புரிசி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு அப்புறம் இசபெல்லாவுடைய சேஸ்டியை அட்மயர் பண்ணுறாரு இந்த பிளேயில் பேர்னடைன் அப்படின்னு ஒரு ட்ரங்க் அண்ட் பிரசனர் இருப்பார் அவர் தான் ஸோ அந்த கேரக்டர் ஹாஸ்கலட் என்ன சொல்கிறாரு பாருங்க ப்ராஸ்பரோ உடைய விசார்ட் மூலியமாக ஐர்லாண்டில் இருந்த கேலிபன் வந்து வியனாவில் உள்ள அந்த பிரசன்ஸ்க்கு வந்துட்டாங்க ஸோ அந்த டைன் வேறு யாரும் இல்லை கேலிபன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எப்படி கேலிபனுக்கு சில பேட் ஹேபிட்ஸ் இருந்தோ அதே மாதிரி தான் இந்த டைனுக்கும் இருக்குது அப்படின்னு ஹாஸ்கெட் சொல்கிறாரு ஏன்னா கேலிபன் அதில் வந்து குடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார் இல்லையா அது மாதிரி தான் இந்த பிளேலையும் இவர் குடிச்சிக்கிட்டே இருக்கார் ஆல் நைட் குடித்ததுனால இவர் வந்து அந்த டே வந்து ஹேங் பண்ண முடியல இந்த பிளேயில் ட்ரமேட்டிக் பேசேஜ் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறது கிளாடியோவுக்கும் அவங்களுடைய சிஸ்டருக்கும் நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் அதாவது கிளாடியோவும் அவங்களுடைய சிஸ்டர் ஆனால் இசபெல்லாவுக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் ஒரு பேசேஜ் உடையது தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிங் வந்து இந்த பிளேவில் ஒரு ஃப்ரையாராக டிஸ்கைஸ் பண்ணியிருப்பார் ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா ட்யூக்குடைய லெக்சர் அந்த ஃப்ரையாராக அவர் கொடுக்கறது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு ஹாஸ்லிட் சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பிளே மேரி வைஃப்ஸ் ஆஃப் வின்ஸர் ஹாஸ்லிட்டை பொறுத்தளவில் இந்த பிளே வந்து வெரி அம்யூசிங் பிளே அப்படிங்கிறாரு கிரேட் டீல் ஆஃப் ஹியூமா கேரக்டர் அண்ட் நேச்சர் இந்த பாக்ல இருக்கு பட் ஃபால் ஸ்டாஃப் பதில் வேறு ஒருத்தர் இதில் ஹீரோவாக இருந்தார் அப்படின்னா இந்த பிளே இன்னும் லைக் பண்ணப்பட்டிருக்கும் பட் ஷேக்ஸ்பியர் ஏன் ஃபால்ஸ் ஸ்டாஃபை இதில் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாரு அப்படின்னா நைட் அந்த சோல்ஜருக்கும் லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆட்டில் நினச்சிருப்பாரு ஏன் ஃபால்ஸ்டாஃப் டாஃப் வேண்டா அப்படின்னு அவர் சொல்கிறாருக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு பாருங்க மேரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சரில் இருக்கிற ஃபால்ஸ்டாஃப் ஸ்டாஃப் டோட்லி டிஃப்ரெண்ட் ஏன்னா ஹென்ரி ஃபோர் பார்ட் ஒன் அண்ட் டூவில் அவர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருப்பாரு அப்படின்னா விட் அப்புறம் எலக்வன்ஸ் இந்த பவர்னால ரொம்பவே ஆடியன்ஸை அட்மையர் பண்ணியிருப்பார் பட் மேரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சரில் ஃபால் ஸ்டஃப் அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணப்படலை எல்லாராலையும் ஃபுல் பண்ணுற கேரக்டர் மாதிரி தான் இருக்கார் பட் அந்த ஹென்ரி ஃபோர் பார்ட் பண்ணன் டூவில் அவர் தான் எல்லாரையும் சீட் பண்ணுவார் பட் இந்த பிளேயை பொறுத்தல எல்லோரும் இவரை வச்சு ப்ளே பண்ணுறாங்க இல்லையா ஸோ ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஒன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த பிளேயில் வர்ற மித்த கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் குவிக்லி அப்புறம் டாக்டர் கயர்ஸ் த ஃப்ரென்ச் மேன் அவருடைய ஃபெல்லோஸ் ஆவண்டான ஜாக் ரக்பை அப்புறம் ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸான நிம் பேல் ராஃப் பிஸ்டல் இவங்களும் இந்த பிளேயில் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றியும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியரால் மட்டும்தான் வீக்னஸ்ஸை கூட ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியும் அதாவது வீக்னஸை கூட ஸ்ட்ரென்த்தாக மாற்றி எழுதுகிற எபிலிட்டி ஷேக்ஸ்பியருங்கிற ரைட்டருக்கு மட்டும்தான் உண்டு அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பிளே அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு அடுத்த பிளே த காமெடி ஆஃப் ஹரஸ் இந்த ஒர்க் வந்து பிளாட்டஸோடைய மெனாச்சிமி அப்படிங்கிற ஒர்க்கில் இருந்து தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒர்க்கை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணலை ஸ்ட்ரைட்டாகவே அதே ஒர்க்கை அப்படியே ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு பட் ஃபியூ பேசேஜை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பாக ஆட்ரியானா வந்து தன்னுடைய மிஸ்கண்டக்ட்னால தான் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்படி மேடாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு க சொல்கிற கேரக்டர் மூலியமாக அந்த மோமெண்ட்டில் ஆட்ரியானோடைய கேரக்டரைசேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த பிளேயில் ஆபஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அட்மயரபிள் கேரக்டரைசேஷன் அப்படின்னும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு பிளாட்டஸோடைய ஒர்க்கில் பிஞ்சுங்கிற காஞ்சுரர்லாம் கிடையாது பட் ஷேக்ஸ்பியர் இதில் ஆட் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு அனக்ரோனிசம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பிளாட்டஸோடய பீரியடில் அந்த மாதிரி காஞ்சுரர்லாம் கிடையாது பட் பிளாட்டஸோடைய ஒர்க்கை திரும்ப எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ண ஷேக்ஸ்பியர் பிஞ்சுங்கிற கேரக்டரை ஆட் பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ இதெல்லாமே ஷேக்ஸ்பியரோட ப்ளஸஸ் அப்படின்னு அட்மையர் பண்ணுறாரு நெக்ஸ்ட் டைட்டில் பாருங்க டவுட்ஃபுல் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஹாஸ்லிட் என்ன சொல்கிறாரு பாருங்க எல்லா எடிட்டர்ஸுமே எக்ஸப்ட் கேப்பல் ஷேக்ஸ்பியர் எழுதின டிட்டர்ஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் அப்படிங்கிற வர்க்கை அன்வர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் எல்லா ஒர்க்கோட அதுவும் சேர்ந்து பிரிண்டாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ஸ்கேப் கோட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க மோரோவர் அதுக்கு ரொம்ப நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வருது அப்படின்னு ஹாஸ்லிட் சொல்கிறாரு த சிட்டஸ் ஆண்ட்ரோ நிக்கஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஃபஸ்ட்டு ஃபோலியோ எடிஷனில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னோ அதை வந்து ஹெமிங் அண்ட் காண்டல் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி டெரியஸ் அண்ட் ஃபிலமில்லா அவங்களுடைய ஸ்டோரி வந்து நிறைய நேம்ஸ் தான் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு நிறைய விதத்தில் மிக்ஸ்அப் பண்ணப்பட்டு குறிப்பாக ஆட்ரியஸ் அண்ட் தைஸ்டஸ் அப்படிங்கிற நிறைய இன்சிடென்ட்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த இசையோடைய ஃபைனலில் வில்லியம் ஹாஸ்லெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டீஃபன்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன் பீசஸை டூ சப்ளிமெண்டரி வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காராம் அது என்னெல்லாம் பாருங்கள் லாக்ரைன் நம்பர் டூ வந்து பெரிக்கல்ஸ் ப்ரின்ஸ் ஆஃப் டயர் த லண்டன் ப்ராடிகல் த ப்யூரிட்டன் ஆர் த விண்டோ ஆஃப் வேட்லிங் ஸ்ட்ரீட் தாமஸ் லார்ட் க்ராம்பெல் நெக்ஸ்ட் ஒன் வந்து த சர் ஜான் ஓல் கேசல் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்புறம் ஏ யார்க்ஷயர் ட்ராஜடி இதெல்லாமே ஷேக்ஸ்பியருடைய டவுட்ஃபுல் பிளேஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதா ஹாஸ்லெட் சொல்லிடுறாரு நெக்ஸ்ட் டைட்டில் போயம்ஸ் அண்ட் சானட்ஸ் இப்போ சாஸருக்கும் ஷேக்ஸ்பியரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ட்ராமாட்டிஸ்டு தான் சார்சரும் ஸ்பென்சரும் மியா போய்ட்ஸ் தான் பட் இவர் வந்து ட்ராமாவும் எழுதியிருக்காரு போயமும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெண்டு போயம்ஸாக வீனஸ் அண்ட் அடனஸ் அண்ட் டாக்வின் அண்ட் லுக்ரீஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு போயம் a pilgrim, a அது போக ஷேக்ஸ்பியர் சில பாயம்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எ பேஷனேட் பில்கிரன் அ லவ்வர்ஸ் கம்ப்ளைண்ட் அதை சொல்லிவிட்டு இதுவுமே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது வெதர் இதெல்லாமே ஷேக்ஸ்பியர் எழுதினாரா இது வந்து ஷேக்ஸ்பியருடைய லேட்டர் போயம்ஸாக இருக்கலாமா அதுவே டவுட்ஃபுல் தான் அப்படின்னு ஹேஸ்லெட் சொல்கிறாரு நெக்ஸ்ட் சானட்டை பற்றி சொல்லும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதாவது ஆத்தருடைய ஷேக்ஸ்பியருடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் அவருடைய ஸ்டேட்டை ரிலேட் பண்ணுற மாதிரி அவருடைய சானட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சானட்டை வந்து எக்ஸாம்பிளாக ஹாஸ்லெட் இந்த புக்கில் கோட் பண்ணியிருக்காரு சிம்ப்ளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸில் வந்து சென்டிமெண்ட் வந்து மைல்டு டோனில் இருக்கும் ரொம்பவே டீப்ஃபுல்லாக நிறைய இன்டென்ஸ் ஃபீலிங்ஸை டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் மெச்சூரிட்டியை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பாக அவருடைய ஏர்லி போயம்ஸை கம்பேர் பண்ணும்போது சானட்டில் வந்து எந்த ஒரு க்ரூட்னஸும் அவ்வளோவா இருக்காது ரொம்பவே மைல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்லெட் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற இந்த கலெக்ஷன் ஆஃப் எஸ் ஆன் வேரியஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே ஒர்க் வந்து அந்த பிளேயில் வர்ற கேரக்டர்ஸ் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கிற ஒரு ஸ்டடி கைட் மாதிரி இந்த ஒர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம் முக்கியமான கிரிட்டிக்கல் பீஸ் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக்கை படிக்கும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்களை தான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சிங்க புதுசாக இந்த புக்கில் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ